இந்த காலத்தில் ஒபிசிட்டின்ற பிரச்சனை நம்மளோட ஒவ்வொருத்தர் வீட்டுகளையும் நுழைஞ்சிருச்சு. அதாவது 1.5 கோடி குழந்தைகள் உலகம் ஃபுல்லாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 20 வருஷத்தில் நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகத்திலே நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள் தான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய பலகாரங்களான சேவு, முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ட காலங்களில் நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஆனால் இந்த காலத்துலேயும் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங் இதெல்லாம் இல்லாமல் பழைய பாட்டி கைமணத்தோடு இருக்க பல பாரம்பரிய உணவு வகைகளை நமக்கு நம்ம வாங்கிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவங்க தான் native special.com. உங்களோட குடும்பத்துக்கு தரமான ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்பு வகைகளை நீங்கள் பெறுறதுக்கு நீங்கள் உடனே native special.com ஆர்டர் பண்ணி வாங்கி ருசிச்சுக்கலாம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக 5 நாளில் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக native special.com டெலிவரி பண்ணுறாங்க. இதில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். என் வீட்டுல இருந்து ஆகாதா உங்களுக்கு? குடும்ப பொம்பளை எதுக்கு நீ இப்ப வெளியே வா கமான் கமான்ங்கற எதுக்கு? எபிசோட் ஓட்டுறதுக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க? சரி, இப்ப என்னதான் கதை? ஏன் புருஷங்கற சந்தேகப்படுறான் பாஸ் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு பேசுறான். பாத்துக்கிட்டே இருக்கான். பெண்கள்னா அவ்வளவு இறக்காம போச்சா? அப்படியே 10 நிமிஷம் நடக்க வச்சு விட்டு 11 நிமிஷம் இட்லி கடையை போட்டு 11 நிமிஷத்துல இட்லி புரிஞ்சிருச்சு. டீ கடை வச்சு ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகி அது மூலமா சம்பாரிச்சு புருஷனை விட பெரிய ஆளாகி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போடா அப்படின்ட்டு போயிருவாளா? அப்படிலாம் போக மாட்டாளே. அப்புறம் கடைசியில திருப்பி இவன் புருஷனே வேணும்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துருவாங்க. எப்படி இந்த போற வரவங்க கூட எல்லாம் கனெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னானே அந்த புருஷனா? குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல புருஷன் சேர்ந்துருவாங்க. இப்ப அவன் கூட தானே சேர போற? ஆமா. அப்புறம் என்ன இவ்வளவு இழுத்துக்கிருக்க? இன்னைக்கே போய் சரி போடி உள்ள போடி. அவனை கூப்பியா இந்த ஹீரோ கூப்பியா? நான் பேசி ஆகணும்யா. ஹீரோ எல்லா டீடைல் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த ஹீரோவை இப்போ கூப்பிடு. இங்கே வா, இங்கே வா, சென்ட்ரு வா, பாயிண்ட் வா, மார்க்குக்கு வா, மார்க். டாக்டர், என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது புரியுதா? புரியுதே. சந்தேக பார்வையில பாக்குறீங்க. ஒரு பார்வை அப்பா சுட்டடிக்கிற மாதிரி பாக்குறாரு. அம்மா டி அம்மா, தம்மா எந்த கோமா சுடுதுங்க. அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த பிள்ளை இப்ப அந்த பிள்ளைய பாருங்க. அது என்ன பண்ணாலும் அதே ஒரே எக்ஸ்பிரஷனே கொடுத்துருக்க. எப்ப பார்த்தாலும் தலை நிக்காத புள்ள மாதிரி. இங்க பாருங்க, புரியுங்கண்ணா ஹீரோ ஹீரோயின மாத்தினீங்க? ஹீரோயின் ஹீரோ மாத்துக்கலாம். என்ன சீரியல் முடிக்க போறியா? இல்ல முடிக்கிறீங்க? இதை விட 100 கேள்வி இருக்கு. முடிக்கிறேன். முடிச்சு விடு சீரியல. சட்டு புட்டு முடி. அன்னைக்கே பிரிஞ்சிடறாங்க சார். அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் வைக்கிறோம். அந்த பையனோட தம்பி தான் இந்த லவ் பண்ற பையன். ஐயோ அப்படின்னு ஆடியா நினைப்பாங்க. ஆமா, அங்க இருந்து மறு வீட்டுக்கு போவோம். மறு வீட்டுக்கு ஆறு வீடு இதை வச்சிருக்கா? இதை எடுப்பீங்க? எத்தனை எடுப்பீங்க? மறு வீடு என்ன சார், ஒரு நாள் போவோம். இன்னும் ஒரு 2 நாள் காட்டுவீங்க சீரியல்னா? அவ்வளவு காட்டுவீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு வாரம் காட்டவா? ஒரு வாரம் மறுவீடு மட்டுமே? ஒரு மாசம் காட்டவா? இப்படி சார், ஒரு மாசம், ஒரு மாசமா? ஒரு வருஷம், வருஷம் சார், சார் ஒரு வருஷம், ஒரு வருஷம் வேணாம் சார், சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். ஐயோ வண்டா சார்,
எப்படி சார் ஒரு வருஷம் ஆச்சு இழுப்பீங்க? ஏன் இருக்க முடியாது, மறுவீடு போயிட்டு திருப்பி வந்தா தானே மறுவீடு முடியுது. ஆமா முடியுது. அங்க போனோடனே திருப்பி வராதா அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க. ஏன் சொல்லணும்? ஏதோ ஒரு காரணத்தை போடணும். என்ன காரணம்? ஏதோ ஒன்னு பார்த்தா வச்சுட்டா, ஏதோ செஞ்சுட்டா, இவன் ஏதோ ஒரு பொறுக்கு தினம் பண்ணிட்டான், இல்ல அவன் லவ் பண்ற பையன், தம்பி லவ் பண்ணல, தெரிஞ்சு போயிடுச்சு வீட்டுல, எதையாவது போடுவாங்க. இப்ப எப்படி அவன் திருப்பி வரான் சமாதானம் பண்ணிட்டுங்கறத வச்சு அதை வச்சு போயிடலாம். ரைட் வச்சிருக்கீங்களா? வணக்கம் சார். கேமரா கரெக்டா வைங்கப்பா. வணக்கம். வணக்கம் மேம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பண்றது? அந்த பை இது. ஓகேங்க ஓகே. இப்போ இந்த பை காணா போயிடுச்சு. இந்த தான் இருக்கே. இந்த போயிருச்சுல? ஆமா போயிருச்சு. இப்ப தேடுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இன்னைக்கு சூப்பர் சார். இப்ப பாருங்க. இத வச்சு 30 தேடுறேன் மட்டும் பாருங்க. ஆ தேடுங்க தேடுங்க. 30 முடிச்சிடுவோம் இன்னைக்கு. ஓகே. ஐயோ காணிக்க பைய காணா. இல்ல சைலண்டா. ஏன்னா மருமகன் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் சத்தம் இல்லாம பண்ணுங்க. சத்தம் இல்லாம பண்ணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு வந்ததாச்சு. அத்தை குமரேசா உனக்கு நடந்ததே தெரியாதா? காணிக்க பைய காணாண்டா. அத்தை என்னத்த சொல்றீங்க? காணிக்க பைய தான நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமே. ஆமா அங்க பாரு, அவன க்ளோஸ் அப் பாப்பாங்க. எக்ஸ்பிரஷன் குடுறா. காணுமா? அத்தை காணுமா? லெஃப்ட்ல ரைட். காணுமா? என்னத்த சொல்றீங்க? காணுமா? அது ரைட்டா, இது லெஃப்ட்டா? என்னத்த சொல்ல? சரி குடு. எப்படியாவது தேடுறா காணிக்க பைய மட்டும் கண்டுபிடிச்சு. போய் காணிக்க பைய தேட போறியா? காமெடி பண்ணாத சனசேகர். போ நல்லா தேடு, கோயில் முழுக்க தேடுங்க. ஐயோ சே தெரியக்கூடாது. என்னமா ஒரு மாதிரியா பதட்டமாவே இருக்கு. அடியே இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச காணிக்க பைய காணண்டி. காணிக்க பைய இனிமே நான் எங்க போய் தேட போறேன்? தெரியலையே, யாரு எடுத்தான்னு தெரியலையே. தேடுங்க, எல்லாரும் தேடுங்க. ஐயோ மாப்பிள்ள வீட்டுக்கு தெரிய கூடாது. ஐயோ ஐயோ என்னாச்சு பாட்டி? ஐயோ என்னாச்சு பாட்டி? காணிக்க பைய காணண்டா. என்னது காணிக்க பைய காணுமா? பாட்டி ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. எல்லாமே வந்து பதட்டப்பட்டுருவாங்களே. என்ன சார் டைரக்டர் சார் என்ன சிரிச்சுட்டே கேக்குறாரு ஒரு மாதிரி? அப்படியா? ஒண்ணும் பயப்படாதீங்க, பிஜிஎம் காமெடி பிஜிஎம் போட்டா எல்லாம் சரியா போயிடும். இது காமெடியாவே இல்ல, சீரியஸா கேக்குறாரு. இருக்கு போ பாருங்க, பிஜிஎம் போட கேளுங்க. எங்க அந்த டைலாக் சொல்லுங்க? என்னது காமெடி பைய காணுமா? இப்படியே விளையாட்டா போய் மாப்பிள்ள வீட்டுல சொல்லி தொலைஞ்சிடாதரா. போடா போ. அட விளங்கா பையலே, விளை கொடுத்தவனே, வாங்கடா அடுத்தது வாங்க. எல்லாரும் காணிக்க பைய தேடிட்டு இருக்காங்க. அது எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். காணிக்க பைய நான் தான் வச்சிருக்கேன். பெரிய மங்காத்தா அஜித் குமார் அப்படியே ட்விஸ்ட் வைக்கிறார். டைரக்டர் சார் அவருக்கே லீவு கொடுக்க மாட்டீங்களா? இது லீவு எப்படி கொடுக்கறது? சீரியல் எப்படி எடுக்கிறாங்க எடுக்கிறது சார்? ஏழு நாள் ஏழு சீரியல் போயிட்டு இருக்கு சார். ஏழு நாள் வாரத்துக்கு வாரம் முழுக்க சீரியல் பார்க்கறோம், நாங்கள் என்ன எடுக்கிறது சார்? அப்போ இப்பவே டைம் இல்லாமல் ஒரு வைடு ஒரு க்ளோஸை வச்சு பிட்டுன்னு பிடிச்சிட்டு இருக்கானாங்க. எப்படி இதெல்லாம் பண்றது சார்? அப்ப இந்த சீரியல் ஆர்டிஸ்டுக்குலாம் வந்து லீவு அதெல்லாம் அமைஞ்சாதான் உண்டு. அமைஞ்சாதான் உண்டு. இப்போ இது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது போச்சுன்னா? இப்போ சீரியல் உடம்பு சரியாக போய் படுக்க போட்டு வேண்டியதான். தூரமாக வந்து க்ளோஸ் கோசப்போனா ஒயிட்லேயே காமிச்சிட்டு இருப்போம். எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க சார்? எல்லா வேலையும் பண்ணுவாங்க நாங்க. ஆமாம் கிளம்புறேன். என்னன்னு நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி தரீங்க. அப்புறம் எனக்கு என்ன ப்ராம்ப்ட் இல்லைன்னா என்ன சார்? ப்ராம்ப்ட் இல்லாமல் நான் என்னைக்கு அடிச்சிருக்கேன்? ப்ராம்ப்ட் இல்லாமல் நான் நடிச்சிருக்கேன்னா எப்படி பண்றது? நீங்க டைலாக் எழுதுவீங்க, பக்கம் பக்கமா எழுதிட்டு போவீங்க. நான் டைலாக் நான் ப்ராம்ப்ட் இல்லாமல் சொல்லணுமா? நான் பண்றேன் சார். என்ன சார் அப்ப நான் மட்டும் உலக நடிக்க தெரியாது சொல்றீங்களா? என்ன தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா எதுக்கு வந்திருக்க நீ? என்ன பண்ணணும்? அப்பதான் ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் சந்தோஷமா இருந்தானா அவுட்புட் நல்லா கிளம்புறேன். நானே ப்ராம்ப்ட் பண்றேன். என்ன சார் டைலாக்? எப்ப வருவ? சரி எப்ப வருவ? ஓகே இதுக்கப்புறம் என்ன வரும்? எப்ப வருவதா சார் மொத்தமாவே வரும். மொத்தமாவே ஒரு டைலாகா? ஆமா சார். ப்ராம்ப்ட் இல்லாம எப்படி நான் பண்றது? எப்ப வருவே?
எப்போ வரும்? இந்த ஒரு டயலாக் நீ பிரான் பண்ணாதான் பண்ணுவியா? சொல்லுங்க, பிரான் பண்ணாதான் சொல்ல முடியும். எப்போ வரும்னு சொல்லுங்க. எப்போ வருவ? எப்படா வருவ? எப்போ வருவ? எப்போ வருவ? இந்த பொழப்புக்கு போய் மாடு மேய்க்கலாம் சார். இன்னும் இன்னும் நிறைய கேள்வியெலாம் இருக்கும் உங்கள்கிட்ட கேட்க. சொல்லுங்க, சொல்ல கேளு. இல்லை சார், இந்த நான் போயிட்டு இந்த டிஷ்ஷில் வந்து ஒவ்வொரு சேனலாக மாற்றிட்டே போகிறேன் சார். கீழே வந்து பிரியமானவளே, நான் நினைவிருக்கும் வரை, நெஞ்சிருக்கும் வரை, அன்பேவா அப்படின்னு நல்ல ஹிட்டான படம் பேராக இருக்கு. ஆமாம், போய் பார்த்தா எல்லாம் சீரியலாக இருக்குது சார். ஆமாம், இப்போ தான் ட்ரெண்டுங்க. ஏன் படம் பேர் தான் ட்ரெண்ட்? நீங்க என்ன பிரியமான பார்த்தா என்ன நினைப்பீங்க? பிரியமானாலும் விஜய் படம் இருக்கு, போய் பார்க்கலாம் ஆசையா வருவீங்க. போட்டோன்னா இது ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா சார், உடனே வீட்டுல கடை சொல்லுவாங்க, இரா என்ன நடக்குது பாப்போம். ஆமா சார், ஆமா சார், எங்க அம்மா கூட அதோட வாழ்க்கை முடிஞ்சது. அந்த சீரியல் உங்க பார்த்தே அவனை கடைசி வரைக்கும் சார். டயலாக்ஸ் எல்லாம் உடனே பாத்துட்டீங்கல்ல? நல்லா பாத்துட்டீங்க. சிச்சுவேஷன் அவங்க வந்து சொல்றாங்க, நண்பன் வந்து சார் 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 இவர் சார் சார் இவர் அந்த ஹீரோ. ஆமா அவர்தான் சார். இந்த மந்திரி சித்தப்பான்னு ஒரு சார் செம்ம ஆக்டர் சார் அவரு சார். காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல ஒரே ஷாட்ல இந்த விஜய் சேதுபதி நடிச்சாராம். அது என்ன சார் பெருமை? இவர் நடிச்சாரு பாருங்க சீரியல்ல, எப்படி சார் உங்களுக்கு அந்த டயலாக் மட்டுமே ஒரு ரெண்டு பக்கத்துக்கு இருக்கும். அப்படியா? மனப்பாடம் பண்ணி என்ன ஆக்ட் என்னமா நடிக்கிறாங்க. எவனும் பார்த்ததுல போல சீரியல் நேரில் எல்லா பேரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ற? இப்பெல்லாம் பண்ணாதடா. பிரியா ரொம்ப நல்லவடா. அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்னடா தெரியும் உனக்கு? என்ன சார் அவர் நடிச்சுக்கிருக்கா? குறுக்கு குறுக்க பேசிக்கிருக்கீங்க. குறுக்கு குறுக்க பேசிக்கிறேன். போடா போடா போடா. என்ன சார் எவ்வளவு பெரிய நடிகரே, அவர் பேசுறாரு குறுக்கு குறுக்க பேசுறீங்க சார். இந்த ஷாட் ஒரே டேக்ல போடுறோம். டேக்ல போறோம். வாங்க சார் வாங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ற? டேய் ஏன்டா அப்படி பண்ற? பிரியா ரொம்ப நல்லவடா. பிரியா ரொம்ப நல்லவடா. அவளை பத்தி உனக்கு தெரியாதடா. நடிச்சாரு விஜய் சேதுபதி அதெல்லாம் நினைச்ச கமலா சார் ஒண்டைய மேலக்கு நானா பண்றது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள ஓடி என்னோட இமேஜை போய் சொல்றாங்க. நாலு பேர் போய் சொல்லி என்ன என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இதுதான் இவர் வாய்ஸா? ஆமா, ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு தான் டப்பிங் போடுறோம். ஐயக்கே சீரியலா இப்படி தான் ஓடும். பிரியா ரொம்ப நல்லவடா. பிரியா ரொம்ப நல்லவடா. ஓகே சரி, நான் கிளம்புறேன் சார். ஆ சரி வரட்டேன். சரி வரேன் சார். என்ன பண்ண போறீங்க? அடுத்து சீன் யோசிக்க போறோம். சீன் யோசிக்கிறீங்க? எந்த படத்துல இருந்து உருவலாம்னு யோசிப்பீங்க? யோசிச்சுதான் ஆகணும். கண்ணை மூட்டு போட்டு எந்த படத்துல எடுத்து போட முடியாது? போட முடியாது. ஓ ஏஞ்சி போகல. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ஜி அதெல்லாம் வருது. அதில் போய் ஏதாச்சும் ஒரு கொரியன் ட்ராமாக்கள் அதுலேருந்து கூட அள்ளி போடலாமே சார். யோசிங்க. நல்லாயிருக்கு. நாங்கள் எங்களுக்காச்சும் நாங்களாவது மிஞ்சுவோம்ல. கொரிய கே ட்ராமாலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிப்பா. கொரியன்லாம் ட்விஸ்ட்டாக வைப்பாங்க. ஆ, அது மாதிரி பார்த்து பண்ணுங்க சார். சார் தாங்க முடியல சார், கொஞ்சம் நல்லா எடுக்க சார். ஆ ஆ, இதுக்கு மேலே எப்படி நல்லா எடுக்கிறது?